இம்முறை வெளிவந்த உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளுக்கு பின்னர் யார் இந்த கீர்த்திகா என்று அனைவரும் தேடும் அளவிற்கு மிகவும் பிரபலமாகிவிட்ட இந்த கீர்த்திகாவை பற்றி நாமும் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தோம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கதிரவெளியில் பூதூர் என்ற பின்தங்கிய கிராமமே இவளது வசிப்பிடம். இந்த கிராமமும் இந்த கிராமத்தை சூழவுள்ள ஏனைய கிராமங்களும் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் கிராமங்களாகும். மேலும் இங்கு வசிப்பவர்கள் அனைவரும் யுத்தத்தின் கோரப்பிடியில் சிக்கியவர்களும் சுனாமியின் கோரத்தாண்டவத்திற்கு முகம் கொடுத்து அனைத்தையும் இழந்த மக்களுமே. இங்கு வசித்து வரும் நிலையில் கீர்த்திகாவின் குடும்பமும் தந்தையை இழந்து ஆண் துணையின்றி ஒரு விதவி பெண்ணின் வாழ்வாதாரத்தில் குடும்பத்தை ஓட்டிச் செல்லும் ஒரு சாதாரண குடும்பமாகும். மூன்று குழந்தைகளை கொண்ட குடும்பத்தில் மூத்த பிள்ளையான கீர்த்திகா 8வது வயதில் தனது தந்தையை இழந்தாள். தனது ஆரம்ப கல்வியை சாதாரண தரம் வரை தனது கிராமமான கதிரவெளி விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்தில் கற்றாள். கீர்த்திகாவின் தாய் சாப்பாட்டு கடையில் வேலை செய்தும் வயலில் கூலி வேலை செய்தும் தனது பிள்ளைகளின் கல்வி தேவைகளையும் அன்றாட தேவைகளையும் கவனித்து வந்தாலும் இந்த வருமானமானது அவர்களது குடும்ப சக்கரத்தை செலுத்த போதாத காரணத்தினால் காடு மேடன அலைந்து ஆடுகளை மேய்த்தும் மேலதிக வருமானத்தை தேட முற்பட்டாள். என்னதான் மாடாக உழைத்து கஷ்டப்பட்டாலும் வருமானத்தை அதிகரிக்க முடியாததால் கீர்த்திகாவை ஆசிரமம் ஒன்றில் தங்க வைக்க எண்ணினாள். இந்த நிலையில் கீர்த்திகாவின் குடும்ப நிலையை அறிந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் அவளை தனது இல்லத்தில் தங்க வைத்து அவளது கல்விக்கான வசதிகளை செய்து கொடுத்ததன் பயனே தன்னுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் என கீர்த்திகா உளமாற நன்றி கூற மறக்கவில்லை. கடந்த ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேற்றை பெற்றதன் பயன் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ளாள். இந்த நிலையில் இவளது எதிர்கால கல்வி நடவடிக்கைக்காக புலம்பெயர்ந்தோரிடமும் கருணையுள்ளம் படைத்தவர்களிடமும் கீர்த்திகாவின் தாயார் உதவியை கோரி நிற்கும் அதே வேளை இதுவரை காலமும் தன்னுடைய கல்விக்காக சிறு சிறு உதவிகளை செய்தவர்களை அன்போடு நன்றி கூறும் கீர்த்திகா இனிமேல் தன்னுடைய தாயை கஷ்டப்படுத்தாது, தானும் பல்கலைக்கழக படிப்பை நிறைவு செய்து தனது சகோதரர்களையும் தாயையும் கண்கலங்காமல் வாழ வைக்க திடசங்கற்பம் பூண்டுள்ளார். இவளது எண்ணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக ஈடேற நாமும் பிரார்த்திப்போம். மூன்று பேரையும் வந்து எங்களோட அம்மாவில் படிப்பு கீழாண்டத்தால எங்களோட தம்பியை வந்து ஏழாம் ஆண்டிலே கொண்டு மட்டக்கிளப்பு ராமகிருஷ்ண மிஷன்ல இப்பவும் வந்து விட்டுருக்குது. இப்போ ரோயில் படிக்கிறார். அடுத்த தம்பி அவருக்கு கால் வருத்தம், அதால வந்து அவர் இங்கேயே வந்து அம்மா படிப்பிச்சுட்டு இருக்கிறாரு. என்ன வந்து ஓயில் மட்டும் இங்கே படிப்பிச்ச ஏழுக்கும் படிப்பு கீழே கஷ்டம் வந்ததால மட்டக்கிளப்பில் இருந்த தபராஜா சார்ன்றவர் தான் வந்து எங்களுக்கு கஷ்டத்தை உணர்ந்து என்னை மட்டக்கிளப் வின்சன் ஸ்கூலில் சேர்த்து அவங்களோட ஸ்கூல் வீட்டையே வச்சு சாப்பாடு எல்லாம் தந்து படிப்பிச்சவங்க. அதுக்கு நான் அந்த ஸ்கூலுக்கு போய் வந்து தமிழ் லொஜிக் ட்ராமா மூன்று பாடம் எடுத்தேன். அதில் ட்ராமாவில் ஏயும் லொஜிக்கில் பியும் தமிழில் சியும் எடுத்து 94வது ட்ராயிங் எடுத்து இப்போ சித்தி அடைஞ்சிருக்கேன். இப்போ இப்போலாம் நான் கஷ்டப்பட்டு ஏல் பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ பாஸ் பண்ணினாலும் வந்து பல்கலைக்கழக கல்வியை தொடர்றதுக்கு எங்களோட குடும்ப நிலை போதாக இல்லை. என்னென்னு சொன்னால் எங்களோட அம்மா ஆடு மேய்ச்சி அந்த கூலியை வச்சு உயர்கல்வியை பல்கலைக்கழக கல்வியை படிக்கலாம்ன்றது சாத்தியக்கூடில்லை. எனவே உதவும் கரங்களுக்கு வேண்டித்தான் நான் இப்போ இந்த கல்வியை தொடர்றதுக்கு கல்வியை தொடர்ந்து என் அம்மா தம்பியாக்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரத்துக்கு நான் இதை படிக்கிறதுக்கு உதவி செய்கிறாக்களை தான் நாடி நிற்கிறேன். கிராமத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அநேகமாக யுத்தத்தால் பாதிக்கப்படாட்டி எங்களை வீட்டில் மாடெல்லாம் வச்சுருந்தேன். மாடுகளெல்லாம் யுத்தத்தில் இல்லாமல் போயிட்டு அப்படி ஒரு வசதி இருந்தால் வித்து கிட்ட படிப்புக்கூடிய ஒரு இயல்பும் இருக்கும். இப்போ நிலைக்கு வெறும் மாலாக தான் நாங்கள் இப்போ வீட்டில் இருக்கிறோம். பிள்ளை எவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு படிப்பு ஜெயலை பாஸ் பண்ணியும் உயர்தரம் அனுப்பேலாத நிலையில் இருக்கிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அனுப்பாட்டி ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆனால் யாராவது உதவி செய்கிறார்கள் இந்த பிள்ளைய உயர்தரம் படிப்பிட்டதுக்கு உதவி செய்வாங்கன்னு அவங்களுக்கு மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கேன் சொல்லிட்டு நான்.